பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அக்கட்சியின் தலைவர் மாயாவதி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது தாக்கப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என கூறியுள்ளார். தமிழகத்தில் கட்சி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மரணத்திற்கு காரணமானவர்களை மாநில அரசு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியையும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது என்றும், கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் அவரது கட்சியினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொறுப்பில் இருக்கும் காவல்துறையும் உளவுத்துறையும் முற்றிலும் சீரழிந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி உள்ளதையே இந்த படுகொலை நிரூபித்துள்ளது. திமுக அரசின் மெத்தனத்தின் தொடர்ச்சியே சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் வந்து நிற்கிறது என்றும் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனில் திமுக ஆட்சியின் சட்ட ஒழுங்கு என்னவென்று விமர்சிப்பது என்று கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள செய்தியில், அமைதி பூங்காவாக இருக்கும் தமிழகத்தில் இத்தகைய படுகொலைகளை வன்முறையாளர்கள் நிகழ்த்துவது மிகவும் வேதனைக்குரியது என குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், நம் சமூகத்தில் வன்முறைக்கும் மிருகத்தனத்திற்கும் இடமில்லை என்ற போதிலும், கடந்த 3 கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அதுவே வழக்கமாகிவிட்டது என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துவிட்டு மாநிலத்தின் முதல்வராக தொடரும் தார்மீக உரிமை தமக்கு உள்ளதா என்பதை மு க ஸ்டாலின் தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பட்டியலின மக்களின் நலனுக்காக ஆக்கப்பூர்வமான செயலை மேற்கொண்டவர் ஆம்ஸ்ட்ராங் என கூறியுள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருப்பதையே எடுத்துக்காட்டுகிறது என தெரிவித்துள்ளார். இத்தகைய சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை அதிகரித்திருப்பதாகவும், தமிழக அரசின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட தலைவர்களும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனா்.